மேகாஷா ஆக்சுவலி சின்ன வேலையாக பாண்டிச்சேரியில் பிஸியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சார் பதில் சொல்லுங்க சார். விஜயாண்டி சார் இங்கே ரைட்டில் இங்கே இருக்கீங்க. எஸ் எஸ் சார், எப்பவுமே நீங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் பண்ணியிருப்பீங்க. இந்த படத்தில் உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக தெரியும், ஏன்னா நீங்கள் வந்து மேக்கப் போட்டு வந்திருக்கீங்க சரிங்களா. உங்களுக்கு இன்னும் எவ்வளோ இதில் வந்து பிடிச்சிருந்தால் தான் பண்ணுவாங்க. ஒரு பெரிய ஹீரோலாம் வந்து இதுமாதிரி பண்ண மாட்டாங்க. இது மாதிரி ஆமாம் கெட்டப் போட்டுலாம் வரமாட்டாங்க. ஓகே சார், என்ன காரணம்? ஓகே சார், இது இதை சாதாரண விஷயம் தான் சார். ஆக்சுவலி நம்ம சினிமாவில் ரொம்ப பெருசாக நிறைய விஷயத்த பேசுகிறோம். ப்ரொடியூசர்ஸ்க்கு பணம் போட்டு எடுக்கிற உழைப்புக்கு முன்னாடி, அவங்க எங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கை முன்னாடி, நான் வந்து மேக்கப்போடு வந்து எல்லாம் சாதாரண விஷயம் தான் சார். ஆக்சுவலி எனக்கு வந்து முடிவு தோணலை எனக்கு எதுவுமே. இந்த டைமுக்கு வரணும்னு சார் சொல்லியிருந்தாங்க. அதே சமயத்தில் அந்த டைரக்டரையும் டக்குன்னு விட்டுட்டு வர முடியல. இந்த கேப்பை மேனேஜ் பண்ணுறதுக்காக உடனே வர வேண்டிய சூழ்நிலை, சாதாரணமாக வந்துட்டேன். ஒன்றும் இல்லை, எங்களுக்கு பிடிக்கும், இந்த காரியத்தை நடத்த முடிக்கணும், அதுக்கு நான் வந்து இன்னும் டைம் கிடைக்கணும், எப்படி வந்தாலும் வந்துடணும், அதுதான் நினச்சேன். அதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக முடியல. ஜானிங் சார், இந்த மேக்கப் தான் கேட்கணும். இந்த மேக்கப் வந்து அந்த டைரக்டர் கொஞ்சம் சஸ்பென்ஸாக வச்சுருப்பாரு. நீங்கள் இப்படி எல்லா மீடியாலும் நீங்கள் கொண்டு வந்துருக்காரு, அந்த டைரக்டர் வந்து நினைக்க மாட்டார். பெர்மிஷன் கேட்டு தான் சார், ரொம்ப அவசரம், டைம் இல்லை. அவர் ஷார்ட்டும் வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் எடுத்துகிட்டு இருந்தார். இப்படி போனால் அப்படி போக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தேன், அவர் அலோவ் பண்ணார், அதனால வந்தேன். விஜயானி சார், நீங்கள் வந்து லாஸ்ட் டைம் ஒரு ஹீரோயின் கிட்ட வந்து பேசுனீங்க போது என்ன சொன்னீங்கன்னா, கான்ட்ரோஸ் ஏதாவது கேளுங்கன்னு. நீங்கள் ஆமாம் சார், ஆனால் இந்த வாட்டி வந்து எந்த ஹீரோனும் கிடையாது. ஏன் நீங்கள் கான்ட்ரஸ் கேட்குறதுனாலே வரலையா? அவங்க தெரியல சார். என்ன மேகாஷ் ஆக்சுவலி சின்ன வேலையாக பாண்டிச்சேரியில் பிஸியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சார் பதில் சொல்லுங்கள் சார். கரெக்டாக பூஜை போட்டுதான் ஆரம்பிக்கணும், இல்லைனா வந்து நெகட்டிவ் டைட்டில் வைக்கக்கூடாது, அபசகுசமாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் எல்லாம் திங்க் பண்ணுவாங்க. பட் இனிமேல் இடையில் உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் கூட ஆச்சு இல்லையா? பட் அதனால தான் இப்போது வருங்காலத்தில் உங்களோட அப்ரோச் எப்படி சார் இருக்கும் டைட்டிலில்? இல்லை சார், இப்போ கரண்ட் மோட்டாக இருக்கும் சார். இந்த சென்டிமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடையாதா சினிமாவில்? இல்லை கிடையாது சார், கிடையாது சார், மனசு தான் சார் எல்லாமே. நீங்கள் ஏதாவது ஒரு ராகு காலம் சொல்லுங்கள், ராகு காலம் சார் கெட்ட காலம் தான் சார். அந்த நாளில் வேணால் உங்களுக்கு படம் ஆரம்பிச்சு காட்டுறேன் நான். ராக இடத்தை ரிலீஸ் எம் இடத்தை ரிலீஸ் பண்ணுறேன், நீங்கள் டைம் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வந்து பண்ணி காட்டுறது. விஜயாண்டி சார், எஸ் எஸ் யமகண்டம், சூப்பர் சார். சார் நீங்கள் தான் சாட்சி, ராகு காலம் யமகண்டம், அது ஏன் டைட்டில் சார்? தயாரிப்பாளர் சங்க சார்பா நீங்கள் வேறு வேறையும் வைக்க விடாதீங்க ப்ளீஸ். சீக்கிரமா அப்ளிகேஷன் கொடுத்துருங்க, ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருங்க. தயவு செஞ்சு அது சொந்த படமாக சார். இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருந்தால் இன்னும் பல டைட்டில் வரும் போல. கண்டிப்பாக கடலுக்குள்ள போற மாதிரி இதே விஷயம் வந்து நீங்க இந்த படத்துல பண்ணிருக்கீங்க. என்ன ஃபீல் பண்ணீங்க? இல்லை சார், ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி போயிட்டேன் நினைக்கிறேன் கடல். முதல்ல இந்த இதோட போனேன், அப்புறம் தான் நான் நேச்சுரல் உண்மையாகவே கடலில் போனேன். ஒன்றும் இல்லை சார், ஆக்சுவலாக சார் சுற்றி ஒரு டீமே இருக்கிறாங்க. சினிமா எடுக்கும்போது சினிமாவில் உள்ள ஹீரோஸோட வாழ்க்கை வந்து ரொம்ப சூப்பரான வாழ்க்கை சார். ஆக்சுவலாக வந்து காலையில் 5 மணிக்கு ப்ரொடியூசர் கார் வச்சு கொடுத்துருவாரு, காலில் வந்தாலும் சாப்பாடு போட்டுருவாங்க, பத்திரமா பார்த்துப்பாங்க, ராஜா மாதிரி பார்த்துப்பாங்க அப்படின்றதுனால எந்த ஒரு ப்ளஸ் வந்து எனி ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா வேறு எந்த துறையிலேருந்து நான் அந்த கடலில் விழுந்திருந்தால் கூட நான் உண்மையிலே போயிருப்பேன். ஆக்சுவலாக சினிமான்றதுனால உள்ள உள்ள டெக்னீஷியன் டக்குன்னு குடிச்சு காப்பாற்றுறதுன்னு சொல்லிட்டு பெப்சி தொழிலாளர்கள் அதுன்னு சொல்லிட்டு பூ போல் பார்த்துப்பாங்க எல்லா ஹீரோஸும் ஹீரோஸையும். ஸோ அது எப்போவுமே ஒரு பயம் இல்லாமல் தான் எல்லா விஷயத்தையும் ஃபைட்டில் சீனில் கூட பார்த்தீங்கன்னா ரோப்பில் தொங்க விட்டாங்க, எதுவாக இருந்தாலும் பயம் இல்லாமல் அணுகிறேன். ஒன்றும் நடக்கலை சோஃபார், நடந்ததும் பெரிய விஷயமா படல. ஐயோ நல்லா பார்த்துப்பாங்க, நாங்கள் பார்த்துப்போம், ப்ரொடியூசர்ஸ் பார்த்துக்கிறாங்களோ ஹீரோஸ் பார்த்துப்போம். ஓகேவா? விஜய் மில்டன் சாருக்கு ஒரு கேள்வி. மழை பிடிக்காத மனிதன் சொல்லி கவித்துவமான ஒரு தலைப்பு வச்சுருக்கீங்க. பொதுவாக அதில் 3 கேரக்டர் வருது, சரத்குமார், விஜய் ஆண்டனி, நம்ம சத்யராஜ், 3 கேரக்டர் வருது. ஆமாம் சார். பொதுவாக அந்த மழை பிடிக்காத மனிதர்களை வந்து இந்த ஓபோபியான்னு சொல்லுவாங்க, ஓம் புரோபோபியான்னு சொல்லுவாங்க, பயமுடுத்து அதுக்குன்னு ஒரு இது இருக்குது. அந்த மாதிரி ஒரு பயப்பிரச்சனையை வச்சு இது எடுத்துருக்குறதா, இல்லை எந்த அடிப்படையில் இந்த தலைப்பு வச்சுருக்கீங்க சார்? நான் ட்ரை பண்ணது என்னென்னா சார், இப்போ அந்த டைட்டில் கேட்டோன்னே உங்களுக்கு ஒரு கேள்வி வருது இல்லை,
ஒரு மனுஷனுக்கு வந்து ஏன் மழை பிடிக்கல அப்படின்னு அந்த கேள்வி தான் சார் இந்த படத்தோட கதை. இந்த படத்துலையும் அந்த ஒரு கியூரியாசிட்டி இருக்குல்ல, அந்த ஒரு ஏன் இவனுக்கு இது பிடிக்கல, ஏன் இவன் இப்படி இருக்கான், ஏன் இவன் இப்படி சுத்திட்டு இருக்கான் அப்படின்ற கேள்வி தான் படத்தை நகர்த்திட்டே போகும். ஸோ அதுக்கு கிளைமாக்ஸில் நம்மளுக்கு வந்து ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஓ இதனால தான் அவனுக்கு ஒரு மழை நாளில் நடந்த ஏதோ ஒரு சம்பவம், அந்த சம்பவம் என்னன்றது முழு விவரம் கூட நான் சொல்லலை, ஒரு மழை நாளில் நடந்த சம்பவத்தினால அவன் வாழ்க்கை டோட்டலாக மாறிடுச்சு, அதனால் அவனுக்கு மழை பிடிக்கலன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். விஜயமிட்டன் சார், இந்த படத்தில் விஜயகாந்த் சார் நடிக்க ரொம்ப ட்ரை பண்ணீங்க, நிறைய போராடினீங்க, ஏன் நடிக்கலை? அவர் கேரக்டரில் தான் சத்யராஜ் சார் நடிச்சிருக்காரா, என்ன நடந்தது சார்? கேப்டன் இந்த படத்தில் இருக்கார் சார், இப்போதைக்கு நான் அவ்வளோதான் சொல்ல முடியும். அவர் வந்து ஒரு பிளெஸ்ஸிங்காக எங்கள் கூட இருக்காரா இல்லை என்னவா இருக்காருன்றதெல்லாம் சொல்ல விரும்பல, ஆனால் இந்த படத்தில் கேப்டன் இருக்கார் சார். விஜய் சார், விஜய் விஜய் சார் உங்களை தான் சார். நீங்கள் லாஸ்ட் டைம் வந்து இல்லை அண்ணன், லாஸ்ட் டைம் வந்து சத்யராஜ் சார் வந்தாங்க, அப்போ வந்து அவர் சொன்னார் என் ஃபோட்டோ கூட பின்னாடி வைக்கலன்ட்டு சார். இப்போ வந்து எல்லா ஃபோட்டோ வச்சுருந்தாங்க காரணமா அவர் கேட்டதுக்காக தான் சார். ஃபோட்டோ வைக்கலன்னு கேட்டதா சார்? ஆமாம். எப்போ லாஸ்ட் லாஸ்ட்டில்? ஆமாம் இல்லையே சார், திரும்பி பார்த்து என் ஃபோட்டோ கூட இல்லையான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இல்லை சார், இருந்தது சார், டிசைன் பண்ணியிருந்தோமே, நாங்கள் யாருமே விடலை, சரத்குமார் சாரும் சரி சார், ஏன்னா எல்லாருமே சீனியர் ஆக்டர்ஸ், அவங்களுக்கான ஸ்பேஸை நம்ம கண்டிப்பாக மரியாதை கொடுக்கணும்னு கரெக்டாக ப்ராப்பராக டிசைன் பண்ணியிருந்தோம். அப்படி சொல்லலையே அவர், நான் இருந்தேன் அந்த ஃபங்க்ஷன் சார். அப்புறம் சார், இப்போ நீங்கள் எல்லா படமே வந்து யூஏ யூஏ தராங்க, நீங்கள் வந்து கதை எழுதும் போதே மழை பிடிக்காத மனிதன் வந்து ரொம்ப நல்ல சப்ஜெக்டாக இருக்கும், யூஏ கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? இல்லை சார், சென்சார் ஆஃபீஸில் எனக்கு சொன்ன முதல் விஷயமே இப்போ உள்ளே நுழைஞ்ச உடனே எல்லோரும் பார்க்குற ஒரு படம் எடுத்திருக்கீங்க, வாழ்த்துக்கள் அப்படி தான் சொன்னாங்க. சொல்லிவிட்டு ஏன் யூஏ கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு அடிதடி இருந்தாலே யூஏ தான், ஒருத்தனை வந்து நம்ம கட்டையை எடுத்து அடிக்கிறோம், அவன் நல்லவனோ கெட்டவனோ அப்படி ஒரு சண்டை காட்சி இருந்தாலே நாங்கள் யூஏ கொடுத்துருவோம், அதனால யூஏ கொடுக்குறோம், மற்றபடி எந்த கட்டுமே இல்லைன்னு சொல்லி தான் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. தேங்க்யூ சார். நன்றி.